வாழ்க்கையை தொடங்குற விஷயம் பாலும் பழமும் கொடுத்துதான் பாத்துருக்கோம். சரக்கு ஊத்துறாம அதுவும் பொண்ணு கையில புதுமையான கேள்வியா இருக்குங்க. நீங்க குடிப்பீங்களா சார்? அவங்களுக்கும் ஒடித்தானதுதான். நம்ம அப்படி பாத்துட்டு இருக்கோம், குடிய ஆதரிக்கல ரைட்னு சொல்ல வரல, ஆனா நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம், நம்ம குடிக்க கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்றதா இருந்தா ஆம்பளைக்கும் பண்ணலாம் பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம். ஊர்ல சாரா என்ற பெயர்ல குடிச்சிட்டு இருந்தோம், இப்ப பார்ல வந்து ட்ரிங்க் என்ற பெயர்ல குடிக்கும். குடின்றது ரொம்ப நாளாவே காலம் மதுபானம். அந்த காலத்திலேயே வந்து திராட்சை ரசம் 2000 முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்காரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு சார். இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது சார், அது தெரியல அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்றேன், குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு. அது இப்ப பேர் மாறுது, மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாதிரி இருக்கு. அப்போ வந்து சோமபானம்னு வெறும் சிம்பிளா அழைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க குடிச்சது என்ன பிராண்ட்னு கேக்குறாங்க. எஸ் சார். எந்த புகைச்சலுமே இல்லாம தூக்கி பெரிய உயரத்துல வச்சிருக்கீங்க. சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் ஒன்னு பார்த்தேன், ரோட்ல வந்து ஒரு பாம்ப்ளெட் ஒருத்த சின்ன புரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அதை நீங்க கசக்கி கொடுங்க, அப்பதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்க கூட பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள், நீங்க அப்படி பண்ணல, பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நாமல் விஷயத்த நீங்க சொல்றது காட்டிலும் அதுல ஏதாவது சின்ன குதர்க்கமா நீங்க ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குனு ஈஸியா ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம் கிசுகிசு எழுதுறீங்க. உங்களை தப்பா சொல்லல, நீங்க நல்லது தான் பண்றீங்க. இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா. அதே சாங்ல கூட ஒரு டைலாக் அந்த இது பாத்திருப்பீங்க, பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருப்பீங்க. பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமா சார், பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது, சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் சார். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமா சார், பெண்கள்ட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் கை தெரியாங்க. சூப்பர் லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டீங்க. ஒரு தடவை தான் கேட்டோம் பரவாயில்ல, ஒரு தடவை தான் பாட்டு போட்டோம். எப்படி வாங்க இம்பாக்ட். அடுத்த கேள்வி சார். எனக்கு எனக்கு எஸ் சார் கேட்குங்க சார். மைக் மைக் எஸ் மைக் மைக்ல பேசுங்க. அப்படி எல்லாரும் பல படங்களை வந்து நீங்க வந்து மூடி டைப்பா ஒரு மாதிரி லைஃப் வெர்தாம தான் நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்ல வந்து கால தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்கா ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணி பண்ணீங்களா? இதுல வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி லவ்? ஆக்சுவலா மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லா கொரியோ பண்ணாங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷார்ட்டில் அந்த 4.5 மினிட்ஸ் பண்ணுறது இல்லை சார். இந்த இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணி 11th டெக் தான் ஓகேவாக இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐம் எ வெரி நார்மல் போர் டான்ஸர் வாங்கி. பட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, அவங்க வச்ச கேமரா ஆங்கிள் நான் தனியாக ஆனால் வீக்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக சுற்றி 10 பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, அவங்க கோரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக விஜயமூர்த்தி சார், இப்போ வந்து இதை இங்கே இங்கே நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா, அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம், எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க, இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்லை வந்து நீங்களா நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து ஈர்ப்பாக உள்ளே வருவாங்க. அது எப்படி சார் வந்து ஸ்கிரிப்டாக கொடுப்பீங்க? இப்போ ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம பண்ணோம்.
கண்டிப்பா மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும். இதுல வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்றான் பொண்ணை, பொண்ணு வந்து வச்சு செய்யறான். இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார் ஆக்சுவலா? வச்சு செய்யறாங்களா? பிரபுதேவா சார் வந்து ரெண்டு பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதுல, ஓகே சரிங்களா, அதுல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க. அந்த படத்துல ஆமா ஏன் அப்படி பண்றாங்க எல்லாரும் நீங்க சொல்லுங்க. நானும் பல இத கேள்வி பாக்குறேன், இந்த பொண்ணுங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இது பண்ணதான் செய்றீங்க, கொஞ்சம் கவனமா பாவம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. சொன்னீங்க எனக்கும் அதான் ஷூட்டிங் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன், நான் உரிமையா பேசுறேன், அன்பா பேசுறேன், ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? தலைவாசல் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள், அவங்க சொல்றத நம்ம கேட்கணும்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, அவங்க எல்லாம் சொல்ற விஷயம் நிறைய வந்து நான் மாத்திக்கிட்டேன். நீங்க ஏன் உங்களுக்கு கதையில வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்ல அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்ததுதான்? மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுது நானே, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இப்போ ஒரு சீனை, ஒரு இப்போ ஒரு சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த அந்த கதை கேரக்டரை உள்வாங்கி அதை விட பெட்டராக வருவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வர கேரக்டர் கிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க, பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவர் சார், விடிவி சார், யோகி பாபு சார் கிட்டலாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீன்ல அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த டைலாக்ல சொன்னா தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுதான். அது எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு டைரக்டர் அவங்க சொல்றதே கிடையாது, அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பெட்டர் சீன். நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீன்ல ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும், அதுக்குதான் நம்ம விடிவி சார், யோகி பாபு சார் நம்ம கூப்பிடுறோம்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கதையோட பிளெண்ட் பண்றது ஒரு டைரக்டர் கிட்ட இருக்கு, சார் இது வேணும் இது வேணாம், இங்க போதும் சார், இந்த ஒரு கவுண்டர் போதும், இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில இருக்கு. அப்படிதான் பண்ணானே சார், very big blessing to the floor. Super. Vijay Adhisa. Adhita Kelvi. Hi sir. Javed here. Yes, hi sir. சார், ஒன் குட் சக்சஸ் ஃபார் கிரியேட்டர் வந்து பெரிய விஷயங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை வரும்ல சார். ஸோ ஓஜி வைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வைப்பு கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் அகைன் உங்களோட சாங்ஸ். தேங்க் யூ. நெக்ஸ்ட் பேண்ட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது பிளான்ஸ் எல்லாம் இருக்கா சார்? நெக்ஸ்ட் புது புது பாடல்களா இன்னும் நிறைய படம் நிறைய பண்றதுக்கு, கொஞ்சம் ரீசெண்டா நடிப்புலையும் எடிட்டிங்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்களாம், அது ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இது பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். படத்தில் வாய்ப்பு இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன், அந்த ஓச்சி வைப்புக்காக பண்ணுறேன். ஷூர் ஆஃப் மியூசிக்கில் வந்து ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள், எனக்கு யார் ரொமான்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டேறாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஸோ. என்ன விநாயக் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன மெர்னி வருமா? ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. நம்ம சேர்ந்து அடிப்போம் சார். ஓகே கைஸ், தி பிளான் இஸ் ஆன். சூப்பர். எஸ் சார், எஸ் எஸ். மைக் மைக் கொடுங்க, மக்கள் கேட்கணுமா? ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் வந்து பேசுங்க, ஃபர்ஸ்ட் வந்து பேசுங்க. மைக் மைக் மைக், உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க. நன்றி சார்.
பேர் மோகன்ராஜ். சரிங்களா, நீங்க வந்து எல்லாத்துலயும் சொன்னீங்க உங்களால வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயிடும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களோட கம்பெனியில அங்க போன வேற மாதிரி மாறி இருக்க பச்சை குழந்தையா மாறி இருக்க. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் a very engaging and fun Q&A. Thank you so much. இப்போ டீமோட ஒரு போட்டோ ஆஃப் ஸ்டேஜ்ல படத்துல வர்க்